ஹே ஹாய், எஸ்கேஆர் ஹியர். இன்றைக்கி வந்து என்ன கண்டக்ட்னா ஹாஸ்டல் டூர். ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு தான் நான் காமிக்க போகிறேன். பார்ப்போம், கிளைமேட்டுமே நல்லாயிருக்கு. இதில் எடுத்தால் வீடியோ எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படின்ட்டு. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிடுங்க. இதுதான் ஹாஸ்டல் என்ட்ரன்ஸ். இப்படியே உள்ளே வந்தோம்னா அப்படியே பார்க்கலாம். ரைட்டில் ஒரு சைக்கிள் இங்கே தான், லெஃப்டில் ஒரு புக் இருக்கும். இது என்ன புக்குன்னா, இந்த புக்கை யூஸ் பண்ணதே இல்லை. இதில் தான் நாங்கள் வெளியில் போகிறது எல்லாமே எழுதிட்டு போவோம். வெளியில் போயிட்டு வர்றதில் வந்து டேட்டு, ரூம் நம்பர், டைமு, எங்கே போகிறோம் அதெல்லாம் எழுதி சைன் போட்டு. அப்புறம் வரும்போது செக் அவுட், செக் இன் எல்லாமே இதில் தான். இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இது வந்து பாய்ஸ் பாத்ரூம். எந்த ஹாஸ்டல்லையுமே இருக்காது இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இதுதான் எங்களுக்கு தான், இதுதான் ஒரு பாத்ரூம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து ஸ்டாஃப்ஸ்க்குள்ளது. இங்கே இன்சார்ஜ் இருப்பாங்க, ஹாஸ்டல் இன்சார்ஜ். அவங்களுக்கான பட் இப்போ அவங்க இல்லாதனால நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த போட்டிருக்கா டாய்லெட். இதுதான், நான் தனியாக டூர் காட்டுறேன். பாத்ரூம் காமிச்சனில் அதே மாதிரி தான், நாலு சைடுமே இருக்கும். இங்கே ஒன்று, அந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், அதே மாதிரி கீழே நாலு மேலே நாலு, எட்டு இருக்கும். அப்புறம் அங்கே டஸ்ட்பின் இருக்கா, இதே மாதிரி நாலு கார்னர்லையுமே டஸ்ட்பின் இருக்கும். அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மெஸ்ஸுக்குள்ளே போக போகிறோம். ரைட்டு லெஃப்டில் ரெண்டு இருக்கா, இதில் தான் ஹேண்ட் வாஷு, நம்ம தட்டை எல்லாமே வாஷ் பண்ணுறது. இது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும், ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டு போனோம். அதனால் இப்படி இருக்கும், ரெண்டு சைடும் இருக்கும், டஸ்ட்பின் இருக்கும். அப்படியே உள்ளே வந்தோம்னா இதுதான் டைனிங் ஹால். இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர், இங்கே தான் தண்ணி பிடிப்போம். நான் இப்போ வந்து ஹாஸ்டல் மாடியில் இருக்கேன். ஹாஸ்டல் மாடியிலேருந்து ஹாஸ்டல் அப்படியே காட்டுறேன் எப்படி இருக்கும் பாருங்கள். இது வந்து ஹாஸ்டலில் உள்ள வாட்டர் டேங்க்கு. இது வந்து குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இதை தான் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இதோ அங்கே ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. அப்படியே கீழே இறக்கணுன்னா இங்கே ஒரு ரெண்டு டேங்க் இருக்குது, அதை பார்க்கலாம். இது வந்து ஆர்ஓ சிஸ்டம். இதுதான் வந்து ட்ரிங்கிங் வாட்டர். எங்களுக்கு ரெண்டு டேங்க்கில் இருக்கா, அப்படியே அங்கன்னா ஆர்ஓ இருக்கும், ஃபில்டர் எல்லாமே இருக்கும். ஒரு இது ரெண்டு டேங்க், அவ்வளோதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இருக்கிற ஹாஸ்டலோட நேம் வந்து சிற்றார் இல்லாமல். இதே மாதிரி அஞ்சு ஹாஸ்டல் இருக்குது. நிறைய பேர் நினைப்பாங்க இப்போ ஹாஸ்டல்னால் ஒரே ஹாஸ்டலில் வந்து எல்லா இயரும் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் எல்லாருமே இருப்பாங்கன்னு. பட் அப்படி தான் கிடையாது. இது வந்து ஃபைனல் இயருக்கு மட்டுமே அஞ்சு ஹாஸ்டல் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஒன்றில் யாருமே இல்லை, மிச்சத்தில் நாலு இயருமே இருக்கும். எங்கள் அந்த நாலு ஹாஸ்டலோட நேம் வந்து மணிமுத்தார் இல்லம், வைகை இல்லம், காவேரி இல்லம், சிற்றார் இல்லம், பொருணை இல்லம். மொத்தம் அஞ்சு ஹாஸ்டல் இப்படி தான் இருக்கும். பேரில் தான் சிற்றாறு வையாறு இந்த மாதிரி பேர் இருக்கும். பட்டு தண்ணி தான் அடிக்கடி வராது. பாப்பா தண்ணி வரும், சும்மா ஒரு காமெடி சொன்னேன். தண்ணிலாம் எப்போயுமே வரும். அவ்வளோதான், இதுதான் எங்கள் ஹாஸ்டல். ஹாஸ்டல் டூர் இதுதான், வேற எதுவும் எங்கள் ஹாஸ்டலில் கிடையாது. இவ்வளோதான். வேணால் அடுத்து என்ன, அடுத்த கண்டென்ட்லாம் என்னென்னா கபோர்ட் டூர் போடலாம், பாத்ரூம் டூர் போடலாம், அவ்வளோதான். வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இருக்காது. மேபி எல்லா காலேஜ்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவ்வளோதான். மறுபடியும் சொல்லிடுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.